நிறைய ஜாலியான விஷயங்கள் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்றாங்க, அதுக்கு வந்து இனாகிரேட் பண்றதுக்காக நாங்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு அவங்களை இனாகிரேட் பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஷாப்பை போய் இனாகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய வேலைகள் இன்னைக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நம்ம பாக்கலாம். இப்ப நம்ம ஹாய், வணக்கம் மங்காலி. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ புது கேமரா செம்ம ஸ்பீடா இருக்கு. செம்ம ஸ்பீடு, நார்மல் ஸ்பீடு. வாவ் வா, வேற மாதிரி இருக்குண்ட. என்ன தெரியுமா, ரெண்டடி மாட்டிக்கலாம். A few moments later. Okay, good so much. வர வழியில கொஞ்சம் வேலைகள் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ போயிட்டு நம்ம இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, பார்ப்போம். ஓகே, வீட்டுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம், மீட்டிங் அட்டன் பண்ணோம். நம்ம ஃப்ரெஜாமோட மீட்டிங் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணோம். ஸோ இப்போ தான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நான் கம்மல்லேருந்து என் வாட்ச் கூட கட்டல. ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கேக் செய்ய போகிறேன். ஹெல்தி ப்ரௌனி ஸ்டைல் கேக் ஒன்று பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு வந்து ராம்க்கு கொடுப்போம். வீட்டே பிடிக்காது, ஆனால் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும்ல. நான் கேட்டேன்னா இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அளவெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது, சும்மா நான் பட் இஷ்டத்துக்கு போட்டு தான் செய்வேன். சும்மா ரேண்டமாக நார்மலாக மக் கேக்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் யூடியூப்லலாம் பார்த்தோம். சுகர்லாம் ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக சேர்ப்போம். இப்படி தான் சுவிட்ச் போடாமல் டபுக்கு டபுக்குன்னு திருப்ப வேண்டும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க குண்டே மறந்துட்டனாலா? This is Preeti Zodiac Cosmo Mixi. So சொல்லல, சும்மா சொன்னேன். நல்லா அரைஞ்சிருக்கு, இன்னொரு வாட்டி அரைச்சிடலாம். இப்போ இந்த ஓட்ஸ் வந்து கீழே கொஞ்சம் சிந்தி சிந்தி இந்த மக்கள கொட்டிக்கிறேன். மனுஷனாரா நீங்க எல்லாம்? அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், தேவையான அளவு. அடுத்தது ஒரு 10 ரூபா டைரி மில்க் வந்து பாதி மட்டும் போடுறேன். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஹனி ஊத்திக்கலாம், வேணும்னா சுகர் போடலாம். பட் ஐ அம் ஆன் டயட் பாத்தீங்களா? ஓகே 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 ஓகே. இது பண்ணு. நெக்ஸ்ட் ஹனில மேபிள் சிரப் தான் இருக்கு. பல வருஷம் முன்னாடி வாங்கி வச்சேன், இன்னும் எக்ஸ்பயர் ஆகல. நல்ல வேலை. அதனால இதை வந்து ஊத்துவோம். ஒரு 2 முடி ஊத்துவோம். பேக்கிங் பவுடர் சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். சும்மா உள்ள பாக்குறதுக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கு. இப்படி உட்காந்து கலக்கிட்டே இருக்கு. இல்ல கொஞ்சமா பால் ஆட் பண்ணிட்டேன். இப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. இப்படிதான் இருக்குமா? முன்ன பின்ன கேக் யாராவது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து சொல்லுங்க. சோ இதை அப்படியே கொண்டு நம்ம அவன்ல வச்சு
பேக் பண்ணலாம். ஓகே, ஸோ நல்லா நான் பால் ஊற்றி கலந்து 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 அது இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ உள்ள டைரி மில்க்லாம் போட்டிருக்கிறது அங்கங்கே அங்கே நிற்கிது, அது வந்து ஜஸ்ட் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே அவனில் போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சு பேக் பண்ணுவோம். ஓகே, கேக் ரெடி ஆயிடுச்சு, கரெக்டா 1 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றேன். கிஸ் மீ. கேவலமா இருக்கு. எடோ கேக் ஆசை ஆசையா கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன அப்ப இறக்கமில்லையா? என்ன கர்மத்தை கொண்டு 2000 கொடுத்தாங்க வச்சிருக்க? காட்டு காட்டு. 2000 கொடுத்து நான் வாங்க மாட்டேனே, 2 லட்சம் மட்டும் தான் வாங்குவேன். எடி செருப்பன் மேல் பதிர எக்ஸ்பென்ஸ் மேல் பதிர எக்ஸ்பென்ஸ். இது என்னடா? எடி என்னோட எவ்வளவு அழகா இருக்கா? ஆமாண்டா, உங்க நல்லா இருக்குடா. அதான் என்னோட இதா உன்னோட எல்லாரும் மஜா ஆ गया. அந்த கோட் இருக்குது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏடி கேவலமா இருக்கு. என்னது என்னது? சோ ஏன் அப்படி உட்கார்ந்திருக்கா, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? எதுக்காக? திறந்து காட்டு ஃபர்ஸ்ட். அப்படியே திறந்து காட்டே சொல்லு. போன வருஷம் துபாய்க்கு போனப்ப கொண்டு வந்தோம்ல, இப்போ வரைக்கும் பேகை திறந்து கூட பார்க்கல. இந்த கிரீன் கலர் பேக தான் கொண்டு கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம வந்து அம்மாட்ட சொன்னோம், கொடுத்தாச்சு. ஏ பச்சக்கிளி, நீ ஏதோ தொலைச்சிட்டீங்க அப்படின்ட்டோம். இந்த வீடியோ பார்த்தா அசிங்கமா திட்டுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு தரக்குறோம் பாரு. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. ஓகே குண்டு, என்ன சேருதா? லூசா இருக்குடா, உள்ளே ஆயிட்டேன். ஓ சரி, என் டிரஸ் இந்த 2 பேக்ல வச்சிருவா. நீ எந்த பேக்ல வைப்ப? எனக்கு டிரஸ்ஸே வேண்டாமா, நீ எடுத்து வச்சுக்கோ. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. என்ன குண்டு, பேக்கிங் பண்ணி டயர்ட் ஆயிட்ட போல. ஆமாடா, உள்ளே ஒண்ணு மட்டும் எடுத்து வச்சு டயர்ட் ஆயிட்டேன். அட பாவி, முந்திக்கிட்ட நீயே, நான் காட்டி அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு. உன்ன பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன தெரியுமா? பனானா பீனட் பட்டர் சாக்லேட் சாண்ட்விச். மட்டமா இருக்கும் மூஞ்சு மாதிரி. ஹலோ, கணக்கு வழக்கு எதுவும் பார்த்துட்டு இருக்கியா? கணக்கு வழக்கு பார்க்கல. என்னென்ன ட்ரெஸ் நம்ம போட போறோம், அதுக்கு வந்து என்னென்ன மேட்சிங்கா போடணும் எழுதி எழுதி அதை உள்ள எடுத்து வச்சிருக்கோம். பேக் பண்ண வேண்டிய ட்ரெஸ் என்னெல்லாம் அப்படின்றத வந்து எழுதி வச்சு பேக் பண்றேன். ஆமா கண்டிப்பா. What an idea. எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட்ஸ் போட்டு, ரெட் ஜாக்கெட், ஒரு பிங்க் பேடட் ஜாக்கெட். பெருசா போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இது? சப்போஸ் குளிர்ச்சா 2-3 ஜாக்கெட் போட்டுப்பேன். இதுக்கு வந்து பீனி எல்லாம் எடுத்து வைக்கணும். பீனியா? சீக்கிரம் பேக் பண்ண, மூடாத. பதினஞ்சு கிலோ தான் இருக்கணும்.
17 kgs டே ஒரு இதுல 15 இருக்கணும் இல்ல மொத்தமா 30 கிலோ இருந்துடலாம் இந்த மட்டுமே 17 வந்துருச்சு அப்ப வந்து 10 மட்டும் எடுத்து வைடா என்ன பை பா பேக் பண்ணி பேக் பண்ணியே டயர்ட் ஆயிட்டேன் ஏன்னா வந்து இதுக்கு இதை போடணும் இதுக்கு அதை போடணும் இதுக்கு இந்த பேக் இதுக்கு இந்த ஷூ அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு டயர்ட் ஆயிட்டேன் ஃபுல்லாக என் ட்ரெஸ்ஸே 16 கிலோ வருது இப்போ ராம் ட்ரெஸ் பேக் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கேன் அதையும் நீங்களே பாருங்க ராம் ட்ரெஸ் வந்து இவ்வளோதான் வருது இது மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்சு 5 கிலோ தான் இருக்கும் போல் இருக்கு இது ஃபுல்லாக ட்ரெஸ் இதில் வந்து ஷூஸு அதுக்கப்புறமா இந்த பீனி கிளவுஸ் அதெல்லாம் இருந்தால் வச்சுக்கலாம் அது ஃபுல்லாக பார்சல் அந்த பார்சலை கண்டுக்காதீங்க மூஞ்சி மோரையும் பாருங்க மூஞ்சி மோரையும் ஐ மீன் வெறும் கவர் தூக்கி போடணும் இவ்வளோத்தையும் எடுத்து அன்பேக் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி வச்சிருக்கோம் பேக்ல அது ஃபுல்லா தூக்கி போடணும் தூக்கி போடுவோம் வாப்பா சோனையா என்ன நல்லா இருக்கியா ஏய் நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பார்சல் வந்து சாய்ந்து சாய்ந்து சேரி 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 ஓகே என்ன பார்க்கலாம் வா ஜாலி தான அண்ணே உன்னோடது என்னது ஆர்வமா இருக்க உன்னோடது நீ ஆர்வமா இருக்கோ என்னோடது ஆர்வமா இருக்கோ ஓகே ஃபைன் வா okay after a long time நாங்க உங்களுக்கு ஆபீஸ் காட்ட போறோம் ஏனா நாங்க பேக் பண்ணி முடிச்சிட்டு நாங்க ட்ரிப்புக்கு முன்னாடி கொஞ்சம் ஆபீஸ் என்ன மாதிரி எல்லாம் ஆல்டரேஷன் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ண வேண்டியது இருக்கு சோ போய் பாப்போம் இந்த பேக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு வாந்தி வருதா அந்த ட்ரிப் வைப் வருது வெயிட் பண்ணுங்க ஹனி மூன் ஆடி மினி ஹனி மூன் ரீது நல்லா இருப்பட போடா மெயின் ஹனி மூன் வந்து நமக்கு போறீங்க சரி ஓகே அந்த ஒரு வைப்லயே வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இப்போ நம்ம அங்க போவோம் அவ்வா 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 ஆரம்பிட்டோம் கோடாக் வந்தாச்சு எனக்கு வந்து கீர்த்தி ஷாட் செட் அப் பண்றதுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வச்சு இப்படி இருக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இது கம்ப்ளீட்டா வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணனும் உண்டு அண்ட் கீழ வந்து மேட் போடணும் சவுண்ட் ப்ரூஃபிங் அண்ட் கீழ மேட் போடுறது கம்ப்ளீட்டா ஸ்டுடியோ மேக் ஓவரே பண்ண போறோம் சோ யாரா தெரியும் அப்படினா கூட சஜஸ்ட் பண்ணுங்க நாங்க அவங்க கிட்ட பேசுறோம் ஓகே ஒரு ஃபேன் ஃபர்ஸ்ட் மாட்டணும் சீரியஸ் ஒரே டேபிள் ஃபேன் நம்மிட்ட இருக்கு ஒரு மாசம் வாடகையும் கொடுத்தாச்சு ஆமா ஃபேன் மாட்டாம இந்த டேபிள் ஃபேன் சொப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த ரூம்ல ஏசி மாட்டணும் எஸ் இது எடிட்டிங் ரூம் ஆகிட்டு இது எடிட்டிங் ரூம் ஆல்ரெடி பட் இப்போ அங்க வந்து கொஞ்சம் கரண்ட் பிரச்சனையானதால வெளியே நாங்க எடிட்டிங் ரூம் எல்லாத்தையும் ஏன் கண்ட நேரத்தில் டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து மனசு கஷ்டமாக இருக்குது நோடச்சல் ஒரு மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் சோன் உள்ளே போகிற மாதிரி இருக்குது பட் நம்ம வந்து அப்படி போகக்கூடாது பாசிட்டிவ் வைபிங் அப்படின்றதுனால நம்ம போயிட்டு டான்ஸ் ஆடி அந்த ஆஃபீஸ் போயிட்டு ஆடி கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ டான்ஸ்லாம் ஆடி அப்படி அதெல்லாம் பண்ணி நம்ம டான்ஸ் ஆடுற அந்த ஃபன்னை நீங்களும் பாருங்கள் பார்க்குறியா I'm in love with the shape of your back Push and pull like a magnet Báilame como si fuera Left side Y enséñame ese pasito que va Taquita, 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 ta